गजानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री शिरडी साई बाबा भक्तर डॉक्टर जगन्नाथ पंडित தொகுப்பு டி.ஆர். மாதவன் அவர்கள். தாத்யா சாஹேப் நூல்கரின் உறவினரான டாக்டர் ஜெகநாத் பண்டிட் பாபாவின் தரிசனத்திற்காக ஷீரடிக்கு வந்தார். பாபாவுக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு மசூதியில் சிறிது நேரம் தங்கினார். பாபா அவரை தாத்தாபட் கேல்கருடன் செல்லும்படி கூறினார். அவர் தாத்தாபட்டுடன் சென்றார். ஆனால் அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. பின்னர் தாத்தாபட் தனது வீட்டில் பூஜைக்காக புறப்பட்டார். டாக்டர் பண்டிட்டும் அவருடன் சென்றார். தாத்தாபட் பாபாவை வணங்குபவர். அதுவரை யாரும் பாபாவின் நெற்றியில் சந்தனத்தை பூசுவதற்கு துணியவில்லை. மகள் சாபதி மட்டுமே அதை பாபாவினுடைய தொண்டையிலே பூசிவிடுவார். ஆனால் இந்த எளிய உள்ளம் கொண்ட டாக்டர் பண்டிட் பூஜை பொருள்கள் அடங்கிய தாம்பாளத்தில் இருந்த பாத்திரத்தை எடுத்து அதிலிருந்த சந்தனப்பொடியை எடுத்து பாபாவின் நெற்றியிலே கிடைமட்டமான கோடுகளை வரைந்தார். அனைவருக்கும் ஆச்சரியமாக பாபா ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருந்தார். அன்று மாலை தாத்தாபட் பாபாவிடம் கேட்டார், மற்றவர்கள் உங்கள் நெற்றியிலே சந்தனத்தை பூசுவதை நீங்கள் எதிர்த்தாலும் டாக்டர் பண்டிட்டை இப்போது அவ்வாறு செய்ய அனுமதித்தீர்களே என்று கேட்டார். அதற்கு பாபா பதிலளித்தார், டாக்டர் பண்டிட் காக்கா புராணிக் என்று அழைக்கப்படும் தோபேஸ்வர் ரகுநாத் மகாராஜா தனது குருவைப் போலவே பாபாவும் இருப்பதாக எண்ணி என்னுடைய நெற்றியிலே சந்தனத்தை பூசினார். அதனால்தான் என்னால் அவரை எதிர்க்க முடியவில்லை என்று கூறினார். மீண்டும் அவரிடம் போய் இவர் விசாரித்த பொழுது அவர் தன்னுடைய குரு தாத்தாபட் எனவும் தான் பாபாவை தன்னுடைய குருவாகவே நினைத்ததாகவும் அதனால்தான் பாபாவினுடைய நெற்றியிலே தான் சந்தனத்தை இட்டதாகவும் கூறினார். பாபா பக்தர்களை அவர்கள் விரும்பியபடி வழிபட அனுமதித்தாலும் சில சமயங்களில் அவர் வித்தியாசமான முறையிலே நடந்து கொண்டார். சில சமயங்களில் அவர் பூஜை பாத்திரத்தை தூக்கி எறிந்துவிட்டு கோபத்தினுடைய அவதாரமாக இருந்தார். பிறகு யார் அவரை அணுக முடியும்? சில சமயங்களில் பக்தர்களை அவர் திட்டினார். சில சமயங்களில் அவர் மெழுகை விட மென்மையாகவும் அமைதி மற்றும் மன்னிப்பினுடைய முழு ரூபமாகவும் இருந்தார். அவர் கோபத்தால் நடுங்குவது போலவும் சிவந்த கண்கள் சுற்றும் முற்றும் சுழன்றது போலவும் தோன்றினாலும் உள்ளத்தில் தாய்ப்பாசம் நிறைந்திருந்தது. உடனே அவர் தம் பக்தர்களை அழைத்து தம் பக்தர்களிடம் தான் கொண்ட கோபத்தை அப்படியே மாற்றி மிகவும் அன்பாக இருப்பார். தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை அடித்தும் உதைத்தாலும் மீண்டும் அவர்கள் அந்த குழந்தைகளை எடுத்து அவர்கள் கொஞ்சி அந்த குழந்தைகளிடம் அன்பாக இருப்பதைப் போல பாபா தன்னுடைய பக்தர்களிடமும் அவ்வாறே இருந்தார். கடல் நதிகளை திருப்பிவிட்டால் அவர் பக்தர்களின் நலன்களை புறக்கணிப்பார். அவர் தனது பக்தர்களின் அடிமை. எப்பொழுதும் அவர்களுடன் நின்று அவர்கள் அவரை அழைத்த போதெல்லாம் அவர்களுக்கு பதிலளித்தார். அவர்களின் அன்பிற்காக எப்பொழுதும் ஏங்கினார். டாக்டர் ஜெகநாத் பண்டிட் அர்ப்பணிப்பு மற்றும் அப்பாவியாக இருந்தது அவரது பிராமண குரு மற்றும் காவி அணிந்த சாய்பாபாவிற்கும் இடையேயான எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. அவருடைய தெளிவான மனசாட்சியை உணர்ந்து கொள்வதும் பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு ஆத்திரத்தை பறக்கும் விட திரிபுன்றா என்பது இந்த பிரபஞ்சம் உருவான மூன்று குணங்களின் சத்துவ ராட்சச தமஸ் குறியீடாகும். டாக்டர் பண்டிட் தனது குருவினுடைய நெற்றியிலே இந்த திரிபுன்றாவை இட்டபோது தனது குரு இந்த குணங்களை அழிக்க முடியும் என்று நம்பினார். இந்த குணங்களை எளிதில் அழிக்கக்கூடிய திரிபுதி நாஷக் பாபாவின் நெற்றியிலே திரிபுன்றாவை வரைந்தார். மகாராஷ்டிராவின் ரத்னகிரி மாவட்டத்தில் கோல்பூரில் இருந்த டாக்டர் பண்டிட் மிக சிறந்த ஒரு மருத்துவர் ஆவார். அவர் கல்கத்தாவில் ஒரு மருத்துவக் கல்லூரியில் படித்தார். அவருடைய சந்ததிகள் இன்றும் பூனாவிலே வாழ்கின்றார்கள். எனவே பாபா அன்று மட்டுமல்ல இன்றும் கூட தன்னுடைய பக்தர்கள் தன்னை எவ்வாறு வணங்குவதற்கு விருப்பப்படுகின்றார்களோ அவ்வாறே அவர்கள் எண்ணத்திற்கேற்ப தன்னை வணங்குவதை பாபா அனுமதி செய்கின்றார் என்பதை நாம் இந்த அழகான கதையின் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது. சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்.